ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்வாணி ஃபிலிம்ஸ் உங்கள் நாகசுகம். தீபாக் தமிழா நடிக்கும் நான் சிரித்தால் படத்தை பற்றி பேச போகிறோம். ட்ரெய்லர் ட்ரெய்லர் பார்த்தோம். ட்ரெய்லர் நல்லா ஜாலியாகவே போகுது. பட்டு இளைய தளபதி விஜய் ஒரு சீன் காடுறாங்க தியேட்டரில், நெர்சல் படுத்துது. அவர் அந்த தியேட்டரில் அழுகுறாரு, இவர் சிரிக்கிறாரு. ரெண்டாவது தலையோட சீனை காட்டுறாங்க, அவங்க பொண்ணு அப்பான்னு ஒரு ஃபீலிங்கில் வருது, அதை பார்த்துட்டு இவர் சிரிக்கிறாரு. மொத்தத்தில் நான் சிரித்தால் என்ற டைட்டில் என்ன அர்த்தம்னா, சிரித்த அழுந்தாலும் செத்தாலும் பொழைச்சாலும் நான் சிரிச்சுனே இருப்பேன்ற மாதிரி தான் இது ஒரு ஸ்டோரி. அதில் இந்த ட்ரெய்லர் பார்த்தா தெரியுது. நண்பர்களே, இன்னொன்று என்ன சொல்ல வரேன், இந்த யூத் யங்கஸ்ட் வயசு பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுற படம் தான் இது. பசங்களை என்ஜாய் பண்ணுற பெரிய படம் தான் இது. இப்போ காலேஜ் பசங்க, லவ் பண்ணுற பசங்க, அப்புறம் என்ன சொல்லணும்னா, பிஸ்னஸ் வேலை விட்டு அது இதுன்னு பார்க்காம வெறியும் என்ஜாய் பண்ணணும்னு இருக்கிற பசங்களுக்கு ஸ்டோரி தான் இந்த படம். வெறும் யங்கஸ்டாருக்கு ஏற்ற படம் இது. நல்லா பசங்களாம் என்ஜாய் பண்ணுற படம் தான் இது, பார்த்தாலே தெரியுது. மொத்தத்தில் இந்த படத்தில் ஒரு ஸ்டோரி சின்னதாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, ஆனால் என்ஜாய்மெண்ட் அதிகமாக இருக்கும் இந்த படத்தில். படம் போகிறதே தெரியாதுன்ற மாதிரி இந்த படத்தை ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது. நல்லா பண்ணியிருக்கிறாங்க, ஒவ்வொரு ஷார்ட்டும் சூப்பராக வச்சுருக்கிறாங்க. படத்தை பற்றி குறை சொல்லக்கூடாது. இந்த ட்ரெய்லர் பற்றி ஷார்ட்டுங்க ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க. அப்புறம் இப்போ அப்போ கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு போல இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு ஜாலி என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.